ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஸ்போர்ட்ஸ் பற்றின செய்திகளை உடனுக்குடனாக தெரிஞ்சுக்கொள்ள நம்ம தமிழ் கிரிக்கெட் சேனலாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஆஸ்திரேலிய கிரிக்கெட் அணியின் முன்னாள் விக்கெட் கீப்பர் மற்றும் பேட்ஸ்மேனான ஆடம் கில்க்ரிஸ்ட் தற்போது இந்திய கிரிக்கெட் ரசிகர்கள் மற்றும் பத்திரிகையாளர்களுக்கு ஒரு அறிவுரை கொடுத்துருக்காங்க. அது மட்டுமல்லாது, எப்போதுமே இளம் வீரரான ரிஷப் பண்ட் வந்து மூத்த வீரரான மகேந்திர சிங் தோனி மாதிரி ஆக முடியாது, அதற்கு முயற்சியும் செய்ய வேண்டாம் அப்படின்னு அறிவுரையும் கொடுத்துருக்காங்க. அது பற்றின முழுமையான விவரத்தை பார்ப்போம். இந்திய கிரிக்கெட் அணியின் மூத்த வீரரான மகேந்திர சிங் தோனி பார்த்தீங்கன்னா, சமீப காலமாக கிரிக்கெட்டில் இருந்து தற்காலிகமாக ஓய்வு வாங்கியிருக்காங்க அப்படின்னே சொல்லலாம். உலகக்கோப்பைக்கு பிறகு அவர் இந்திய அணியில் கலந்து கொண்டு விளையாடவே இல்லை. அவர் இடத்துல தற்போது இளம் வீரரான ரிஷப் பண்ட் தான் தொடர்ந்து விளையாடி வந்துட்டுருக்காரு. அவருடைய ஆட்டம் மகேந்திர சிங் தோனியோட இடத்தை நிரப்பும் அளவுக்கு இல்லாத காரணத்தினால ரசிகர்கள் மற்றும் பத்திரிகையாளர்கள் அனைவருமே ரிஷப் பண்ட் மீது கடுமையான விமர்சனத்தை முன்வைக்கிறாங்க. தோனிக்கு மாற்று வீரர் யாருமே வர முடியாது அப்படின்னு அவங்க எல்லாருமே பேசி வந்துட்டுருக்காங்க. இந்த சமயத்தில் இது குறித்து பேசியிருக்கும் ஆஸ்திரேலிய கிரிக்கெட் அணியின் முன்னாள் ஜாம்போனான ஆடம் கில்க்ரிஸ்ட் அவர்கள் பேசும்போது என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, நான் கிரிக்கெட் விளையாட ஆஸ்திரேலிய அணியில் இணையும் போது பார்த்தீங்கன்னா, எனக்கு முன்னாடி ஆஸ்திரேலிய கிரிக்கெட் அணியின் முன்னாள் ஜாம்போவனா இயான் ஹீலி வந்து விக்கெட் கீப்பராக இருந்தாங்க. அது போன்ற ஒரு மிகப்பெரிய வீரரோட இடத்தை நிரப்ப வேண்டும் அப்படின்னு நான் வந்து அந்த கட்டாயத்தில் இருந்தேன். ஆனால் அவருடைய ஸ்டைலை வந்து நான் ஃபாலோ பண்ணலை. அவரிடம் இருந்த விக்கெட் கீப்பிங் மற்றும் பேட்டிங்கில் நிறைய திறமைகளை வந்து நான் கற்றுக்கொண்டேனே தவிர, அவர் மாதிரி ஆக வேண்டும் அப்படின்னு நான் ஒருபோதுமே விரும்பியதில்லை. நான் கில்க்ரிஸ்டாக தான் இருக்கணும் விரும்பினேன். அதே போல் நான் பல சாதனைகளும் செஞ்சேன். தற்போது அதே மாதிரி தான் இந்திய அணியின் மூத்த விக்கெட் கீப்பரான மகேந்திர சிங் தோனி போன்று ரிஷப் பண்ட் அவர்களும் உருவாக வேண்டும் அப்படின்னு இந்திய கிரிக்கெட் ரசிகர்கள் மற்றும் பத்திரிகையாளர்கள் எல்லாருமே விரும்புகிறாங்க. அது வந்து தவறு. மகேந்திர சிங் தோனியோட இடம் அப்படிங்கிறது எப்போதுமே யாராலையுமே நிரப்ப முடியாது. அவரிடம் இருந்து இளம் வீரரான ரிஷப் பண்ட் நிறைய விஷயங்களை கற்றுக்கலாமே தவிர அவருடைய ஸ்டைலை ஃபாலோ பண்ணக்கூடாது. ரிஷப் பண்ட் எப்போதுமே அவருடைய ஸ்டைலை மட்டுமே ஃபாலோ பண்ண வேண்டும். அதுதான் வந்து அவரை ஒரு சிறந்த வீரராக உருவாக்கும் அப்படின்னு ஆடம் கில்க்ரிஸ்ட் அவர்கள் ரிஷப் பண்ட்டுக்கு அறிவுரை கொடுத்துருக்காங்க. ஏற்கனவே தற்போது பங்களாதேஷ் அணிக்கு எதிரான T20 ஒரு மாற்று விக்கெட் கீப்பராக சஞ்சு சாம்சன் அவர்கள் தேர்வு செய்யப்பட்டிருக்காங்க. இந்த சமயத்தில் ரிஷப் பண்ட் தன்னுடைய முழு திறமையை வெளிப்படுத்தி ஆக வேண்டிய கட்டாயத்தில் இருக்காங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நன்றி.